இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். என்னடா உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கலாம். உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தான் நல்ல உணர்வுள்ள மனிதன். நான் என்னுடைய முதல் படம் ஒருதலை ராகத்திலிருந்து என் மகன் சிலம்பரசனை காதலிடுவதில் அறிமுகப்படுத்திய வரை எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கின்றேன். வீராசாமி வரைக்கும் அத்தனை படம் எடுத்து அத்தனை படங்களில் நான் மியூசிக்கில் பல வெளியில் கூட மியூசிக் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் கூட நான் பிளாட்டினம் டிஸ்க் வாங்கியிருக்கேன், கோல்டன் டிஸ்க் வாங்கியிருக்கேன், எத்தனையோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன்னா மைதிலி ஒரு தாயின் சொல்வது என் தெங்கல் அணி சம்சார சங்கீத சாய்ந்த சாந்தி எங்கள் அது நிறைய படங்கள், எத்தனையோ படங்கள் வெளியில் கிளிஞ்சல்கள், பூக்கள் உடுந்தது, பூக்களை பறிக்காதீர்கள், பூப்பூவா பூத்திருக்கு, அண்ணன் விஜயகாந்த் அடித்த கூலிக்காரன், இப்படி நிறைய படங்கள் நான் பிளாட்டினம் டிஸ்க் வரைக்கும் வாங்கியிருக்கேன், நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய இதில் வந்து டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து சினிமாவில் பண்ண பாட்டை மீறி ப்ரைவேட் ஆல்பம் அவ்வளோ சாங்கு, அது நம்ம நிக்கில் முருகன் கூட கேட்டார் ஒரு டியூன் பேங்க் மாதிரி, எல்லோரும் என்ன நியூஸ் பேங்க் வச்சுருப்பாங்க, நானும் டியூன் பேங்க் வச்சுருக்கேன். ஆயிரக்கணக்கான பாடல்களை ப்ரிப்பேர் பண்ணி கம்போஸ் பண்ணி வித் ரிதமோட வித் அரேஞ்ச்மெண்ட்டோட பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எப்படி வெளியிடுறதுன்னு சொல்லும்போது ஒரு டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இது பண்ணோம்னா எனக்கு மட்டுமல்ல இன்றைக்கி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் தமிழ் திரையுலகத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்கும்னு தான் இன்றைக்கி தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்துடைய அன்பு செல்வன் இங்கே வந்திருக்கிறாரு. அவரை அதே மாதிரி கில்டில் மெம்பராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஃபாரூக் போன்றவர்கள் இது பண்ணால் இந்த பாட்டை வந்து வந்தே வந்தே மாதரத்தை ஆர்ஆர் மூவிஸ் ரமேஷ்குமார் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய சிஷியனாகிய நம்முடைய கின்னஸ் கணேஷ் பாபு கணேஷ் அவர்கள் அவரும் இவர்களெல்லாம் வழங்க என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களோடு ஒரு கூட்டு தயாரிப்பில் இதை தமிழ் மொழியில் மட்டுமல்ல இந்தியிலும் சேர்த்து வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் என்று இந்த பாடலை தமிழிலும் இந்தியிலும் என் தாய்மொழி தமிழ் என்னுடைய நான் இன்றைக்கி இந்த தமிழில் பாடின இந்த பாட்டை இந்தியில் இது என்ன பாட்டு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணு சொல்லக்குள்ள நான் முன்னையே 1996 2001 வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து அன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் பூங்கா நகர் தொகுதியில் இருக்கிற இப்போவே அன்றைக்கு முன்னாள் முதல்வர் மறைந்துவிட்ட மாண்புமிகு அன்றைய முன்னாள் முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் நான் எம்எல்ஏ இருந்தப்பயே மோனிஷா என் மோனலிசா படத்தை பேன் இண்டியாவுக்கு அப்பயே தமிழ் இந்தியில் எடுத்தேன். அப்பயே அந்த இந்தி பட பாடல்களை நான்லாம் இது பண்ணேன். அன்னைக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வராத காரணத்தால் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகல. அன்னைக்கே நான் ஐ ஹவ் ட்ரைடு எல்லாருக்கும் முன்னோடியாக பல விஷயத்தில் நான் முன்னோடியாக அன்றைக்கே நான் ட்ரை பண்ணேன் அது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே பேன் இண்டியா தான் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும்போது படமே ஒரு பேன் இண்டியா லெவலில் படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இடையில எதிர்பாராத சூழ்நிலை எனக்கு உடல்நிலை இதுக்குள்ள கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. அதுக்காக நான் வெளிநாடு போய் நியூயார்க்கில் போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த படம் ஆரம்பிக்கிறதா இருந்தேன், தமிழ் ப்ளஸ் இந்தி பேன் இண்டியா படம். அந்த படத்தை தமிழில் இந்தியில் எடுக்கிறதுக்கு அதில் என்னுடைய கிராண்ட்சன் ஜேசனையும் அறிமுகப்படுத்த வேண்டும், பிரம்மாண்டமாக எடுக்கணும், தோட்டத்தை என்னுடைய டிஆர் அண்டு சிம்பு கார்டனில் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படம் எடுக்கிறதுக்கு. அந்த நிமிஷத்தில் அப்போ தான் எனக்கு எதிர்பாராத சூழ்நிலை இப்படி எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஆனால் இறைவனோட அருளால் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இன்ஷா அல்லா ப்ரைஸ் அலாட் அல்லலூயா ஜெய் ஆஞ்சநேயா சிவாய நமகா இறைவனோட அருளால் இன்றைக்கி நான் வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு இறைவன் என்னுடைய தன்னம்பிக்கை மீறி என்னோடய கடவுள் நம்பிக்கை தான் என்னை வந்து உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்கு.